மேடுதல்கள் படந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறையுணர்வுகள் வாழட்டும் இறையுணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும் வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும் வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புதுயுகம் நாம் படைப்போம் புதிய பாதையில் தொடர்ந்து புதுயுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். விழுதுகள் படந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உறவுகள் வாழட்டும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளே, நீ புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூ உலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்காபலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் தூயாவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27-33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார்.
அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயர்த்தலச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Hallelujah, 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 Hallelujah. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள். 31-36 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம்.
இன்றைய இறைவார்த்தை பகுதி ஒவ்வொரு மனிதரும் மனமாற்றம் பெற வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது. பாவ மன்னிப்பை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது. மனம் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? பாவ மன்னிப்பை பெற்று தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவே ஆண்டவரே, தூய்மையின் அடையாளமே, இதோ நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, நாங்கள் புனிதம் அடையும் பொருட்டு, எங்களுடைய பாவங்கள் கழுவப்படும் பொருட்டு, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்படும் பொருட்டு நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தீரே. அந்த உன்னதத்தை தியானிக்கின்ற நான் என் வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை வெறுக்கின்றேனா? அந்த தீமைகளை அகற்றி விடுவதற்கு, அழித்து விடுவதற்கு எத்தகைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன்? பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் மாறி மனம் திருந்தி நல்லவனாக வாழ எத்தகைய முயற்சிகளை என் வாழ்வில் நான் செய்து கொண்டிருக்கிறேன்? இயேசுவே, இந்த வேளையில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட பாவ சகதியில் நான் விழுந்து கிடக்கிறேன் என்றால், என் வாழ்க்கை இந்த உலக போக்கிலானதாக இருக்கிறது என்றால், அப்பா, மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். விண்ணுலக சார்ந்தவற்றை பற்றியே நீங்கள் எண்ணுங்கள், சிந்தியுங்கள் என்று சொல்லி அழைப்பு தருகிறீரே. ஆம், விண்ணுலகு இரக்கம் நிறைந்தது, மன்னிப்பை தரக்கூடியது, ஆண்டவருடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நம்மை இணைக்கக்கூடியதாயிருக்கிறது. எனவே இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்தாலும் விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி எண்ணி ஆண்டவரே உமக்குரிய சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் பாதுகாத்தருளும். ஆபத்து விபத்து என எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே உமது பாதுகாப்பை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற்று உமது சாட்சியாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமீன். நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? நாங்களும் தூய ஆவியானவரும் இதற்கு சாட்சிகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி மண்ணுலகு சார்ந்தவை விண்ணுலகு சார்ந்தவை. திருமுழுக்கு யோவான் இவ்வாறு கற்பிக்கிறார். மண்ணுலக சார்ந்தவை எது? மண்ணுலகை சார்ந்த செயல்களாக இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்வது புகழ், பட்டம், சொத்து, பதவி, அதிகாரம், பணம், இது எல்லாமே இந்த மண்ணுலகை சார்ந்தது. ஃபாதர், இதெல்லாம் வேணான்னு நீங்க சொல்றீங்களா? புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், பணம் வேண்டாம், இதெல்லாம் சொல்றீங்களா? அப்படி இல்லை. ஆனால் அதன் மீது அதிகமான நாட்டமும் ஈடுபாடும் கொண்டு இறைவனை மறந்து வாழ்வது, அன்பின்றி தவிப்பது, இரக்கச் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல் தவிக்கின்ற நிலைதான் பிரியமானவர்களே மிக மிக மோசமான ஒரு நிலை. ஏனென்றால் இந்த அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் விண்ணுலகு சார்ந்தவை பற்றியது. அத்தகைய மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் நாம் வாழணும். விண்ணுலகம்னா எங்கேயோ மேலே இருக்குது அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். நாம் வாழ்கிற இந்த இடத்திலேயே, நம்முடைய வீட்டிலேயே, நம் உடன் இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகள் மத்தியிலேயே விண்ணுலகு சார்ந்தவை பற்றிய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை, இரக்கம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்லுள்ளம் படைத்த வாழ்க்கை, பிற அன்பு பணிகளில் ஈடுபடுகின்ற வாழ்க்கை, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது, ஒருவர் மற்றவரை மன்னிப்பது, இரையச்சம் கொண்டு நம்முடைய நடத்தைகளில் கவனம் காட்டுவது, ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்வதுதான் பிரியமானவர்களே விண்ணரசு சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அறிவுரையை தருகிறார்கள் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக. நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை தந்தையாம் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். அதன் வழியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இஸ்ரவேல் மக்களே,
மனமாற்றம் பெறுங்கள். இஸ்ராயல்னா எங்கோ ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாம தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ராயல், நாம புதிய இஸ்ராயல். எனவே நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளா இவை அமைந்திருக்கின்றன. இஸ்ராயலே என்றால் நாம் தான் இந்த இடத்தில் இஸ்ராயல். மனம் மாறுங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள். கடவுள் நமக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவராயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராயிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் பேதுருவும் திருத்தூதர்களும், நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவது? மனிதருக்கு கீழ்ப்படிவதா, கடவுளுக்கு கீழ்ப்படிவதா? எதற்காக எங்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள்? எதற்காக நீங்கள் எங்களை துன்புறுத்துகிறீர்கள்? நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் அச்சப்பட மாட்டோம். ஏனென்றால் தூய ஆவியின் வல்லமையை பெற்று கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த மனிதருடைய அவங்க கேட்கிறாங்க, அந்த தலைமை சங்கத்தாரும் சதுசெயர்களும் கேட்கிறாங்க, இந்த மனிதருடைய இரத்த பழியை எங்கள் மீது நீங்கள் சுமத்த பார்க்கிறீர்களா? நாங்கள் கற்பிக்க கூடாது என்று சொன்னபோது எருசலேம் முழுவதும் போய் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை கண்டிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும், அவருக்கு தான் நாங்கள் பயப்படணும். உங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்கிற சவாலினை பேதுருவும் பிற திருத்தூதர்களும் விடுவதை இதோ இன்றைய நாளினுடைய இறை செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, புனித தனிஸ்லாஸ் ஆயர் மறைசாட்சியருடைய நினைவை இன்று நம் தாயாம் திருவை நினைவு கூறுகிறது. இவருடைய வாழ்க்கையை பாருங்களேன், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் இவருடைய பெற்றோர்கள். ஜப தபத்தின் வழியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய அருளால் புனித தனிஸ்லாஸ் அவர்கள் பிறக்கிறார்கள். அரச குடும்பத்தில் இவர் இறைப்பணியை இறை தொண்டினை புரிகின்றார். அரசருடைய நல்ல மனமாற்றத்திற்காக அவர் செபிப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அரசன் பண ஆசை பிடித்தவனாக தீய செயலில் ஈடுபடுபவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அவனை மனமாற்றம் செய்து நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார் தனிஸ்லாஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முதலில் மனமாற்றம் அடைகிறான், நல்லவனாக வாழ முயற்சி செய்கிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் பாவ செயலில் தீய செயல்களில் ஈடுபடுகிறான் அரசன். இதை கண்டிக்கிறார் புனித தனிஸ்லாஸ். பாவ வாழ்க்கை வாழ்ந்த அந்த அரசன் அவரை கொலை செய்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. மறைசாட்சியாக மறித்து கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்கின்றார் புனித தனிஸ்லாஸ். ஆம், மனமாற்றத்தின் பாதுகாவலராக இருக்கிறார் புனித தனிஸ்லாஸ். நாமும் கூட மனவார வேண்டும் என்று நினைக்கிறோமா? மனம் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறோமா? ஆண்டவருடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இதோ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளினுடைய இறை செய்தி நமக்கு நல்லதொரு மனமாற்றத்துக்கான அழைப்பை தருகிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையை உணர்வோம், தீய செயல்களை விட்டு கலைந்து நன்னெறியோடு ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு வாழ்ந்து விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றிய சிந்தனையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ முயற்சி செய்வோம். ஆமீன். அன்பிற்கேயுமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கேயுமை அர்ப்பணித்தோ எமது காணிகை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றை காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை வழி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவா? இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு முடியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்ற பாடல், உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்ற பாடல். பசியில் நானும் வாடிடும் பொழுது மன்னா பொழிகின்ற உள்ளம், தாகத்தை நானே தவித்திடும் பொழுது பாறையில் நீ சுரக்கும் உள்ளம். உள்ளம் என் உள்ளம், அது இறைவனின் இல்லம், செல்லும் அது செல்லும் உன் வழிதனில் என்றும். உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்ற பாடல், உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே என்ற பாடல். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பணியை செய்ய ஆர்வத்துடன் செல்வோமாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னாக கடவுளே